Welcome to Mahati Home. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத சுவையான பூண்டு சட்னி எப்படி பண்றதா இன்னைக்கு பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாவும் இருக்கும், ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் இது. பிகினர்ஸ் பேச்சுலர்ஸும் ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிற, எண்ணெய் சூடான பிறகு 6 சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். இந்த சட்னி செய்ய சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணும், பெரிய வெங்காயம் சேர்த்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. 1 நிமிஷம் இந்த சின்ன வெங்காயம் வதக்கின பிறகு 1 கப் அளவு பூண்டை தோல் உரிச்சு இங்கே எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்க்கிறேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கணும். பூண்டை 3 நிமிஷம் வதக்கினா போதும். 8 காஞ்சி மிளகாய் காரத்துக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 10 காஞ்சி மிளகாயும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன கோலி சைஸ் அளவு புளி சேர்க்கிறேன். இந்த புளியை சேர்த்துட்டு அந்த கடாயில் இருக்க சூட்லேயே இந்த புளியை வந்து லைட்டாக வதக்கணும். இதை வதக்கின பிறகு இந்த பூண்டு வந்து நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்கிறேன். கல்லுப்பு தான் சேர்க்கணும், அப்போதான் நிறைய நாட்கள் வந்து கெடாமல் இருக்கும். சால்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு போகிறேன். நீங்கள் பூண்டு அரைக்கிறப்போ எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டும் நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஏன்னா நிறைய நாட்கள் வந்து கெடாமல் வச்சுருக்கனால 5 லிருந்து நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சு முடிஞ்ச உடனே 10 கருவேப்பிலை இலைகள், 10 பூண்டுப்பல்லை உரிச்சது இதில் சேர்த்துட்டு 3 நிமிஷம் வதக்கணும். அடுத்ததாக அரைச்சி வச்சிருக்க பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒட்டிகிட்ருக்கோம், அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி அலசி இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேஸை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சுட்டு இந்த பூண்டு சட்னி வந்து ரெடி பண்ணணும். இது மாதிரி இடையில இடையில கை விடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். 15 நிமிஷத்தில் இந்த சட்னிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிப்போம். அடுத்ததாக இந்த சட்னி வந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் இது மாதிரி சுருண்டு வரும், அப்போனா பூண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வந்து கெடாமல் இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.